ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப எம்மியான சேனக்கிழங்கு வடை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. அதுக்காக நான் வந்து கருப்பு சுண்டலும் வெள்ளை சுண்டலும் சேர்ந்து ஊற வச்சிருக்கேன். இது ரெண்டும் வேக வைக்க தேவையில்லை, 6 மணி நேரம் ஊறினா போதும். இதோட சேர்ந்து என்ன அரைச்சிக்கலாம்னு பாத்திரலாங்க. இப்ப அதோட சேர்ந்து இஞ்சி பூண்டு நான் வந்து ரெண்டு ஈக்குவல் அமௌண்ட் எடுத்திருக்கேன். நீங்களும் எந்த கப்ல மெஷர் பண்றீங்களோ அந்த கப்ல மெஷர் பண்ணிக்கோங்க. இது 6 பேருக்கான சர்விங். சோ அதுல என்ன போட்டு அரைச்சுக்கலாம்னு பாக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. அதோட சேர்ந்து 1 இன்ச் இஞ்சி 2 பீஸ், 10 பூண்டு, இதோ எல்லாம் சேர்ந்து நல்லா மைய அரைச்சுக்கலாங்க. தண்ணி விட வேண்டாம், அது நான் வந்து ஊற வச்சு நல்லா வடிச்சு வச்சிருக்கேன். சோ நீங்க தண்ணி சேர்க்காம அரைச்சு வச்சுக்கலாங்க. எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். இதுல என்ன சேர்ந்து கலந்துக்கலாம்னு பாக்கலாங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் 1/4 கிலோ சேனக்கிழங்கு பெரிய கிரேட்டர்ல போட்டு துருவி வச்சிருக்கேங்க. அது வேக வைக்க தேவையில்லை, அப்படியே பச்சை சேனக்கிழங்கே போட்டுக்கலாம். அதோட 1 பெரிய வெங்காயம் சாப் பண்ணது, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், அது சேர்ந்து எல்லாம் ஒன்னா கலந்துக்கலாங்க. இப்ப பாருங்க, வடை போட்டுடலாம், ஓரத்துல இருந்து போட்டுடலாம். போட்டு ரெண்டு பக்கமும் மத்த ரெசிபீஸும் போய் என்னோட பிளேலிஸ்ட்ல பாருங்க. பாய்.